வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்ஷிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கட்டாயம் என்னென்ன மெடிசன் வச்சுருக்கணும், எல்லா குழந்தைங்க வச்சுருக்க வீட்டில் எமர்ஜென்சினா என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜெய்ஷுக்கு வீட்லேயும் சரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி சில இம்பார்ட்டன்ட் ட்ராப்ஸ் அண்ட் சில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சுருப்பேன். அதெல்லாம் தான் டுடே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னெல்லாம் அவசியம்னு உங்களுக்கும் புரியும். நீங்கள் நியூ மாம்ஸ்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கட்டாயம் இருக்கக்கூடிய மெடிசனில் ஃபஸ்ட்டு ஒன் பாராசிட்டமல். இது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் பாராசிட்டமல் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். வீட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் இதை உங்ககிட்ட இருக்கணும். பாராசிட்டமல் மெயினாக ஃபீவருக்காக கொடுப்பாங்க, இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது எப்பவும் நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்னா, குழந்தைங்களுக்கு எப்போ ஃபீவர் வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ வேணாலும் ஃபீவர் வரலாம், இல்லைனா நீங்கள் வேக்சின் போட்டுட்டு வந்ததும் கூட ஃபீவர் வரும். ஸோ இது மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு இருக்க முடியாது. இது எவ்வளோ கொடுக்கணும்னா அது டாக்டர்ஸ் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். உங்கள் குழந்தையோட வெயிட்டை பேஸ் பண்ணி தான் இது எவ்வளோ கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ட்ராப்ஸாக கொடுப்பாங்க. ஜெய்ஷுக்கு ஃபர்ஸ்ட் 0.5 ml கொடுக்க சொன்னாங்க, தென் 1 ml அப்படின்னு கொடுக்க சொன்னாங்க. இது ஸ்மால் பாட்டிலில் வரும். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க, அதாவது 1 year அபோ பேபி அப்படின்னா சிரப் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. இது கொஞ்சம் பெரிய பாட்டிலில் வரும். இது எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும்னு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்ப கன்சல்ட் பண்ணி கேட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்களாக சேஞ்ச் பண்ணாதீங்க. டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக கொடுங்க. அவங்க உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ப தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. பாராசிட்டமல் கொடுத்தும் ஃபீவர் கேட்கல, ஸோ எக்ஸ்ட்ரா டோசேஜ் கொடுக்கலாமா இல்லைனா ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கலாமா இப்படின்லாம் டவுட் வரும். ஏன்னா இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் வந்து நோ. உங்கள் டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறதை விட 1 ml கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. அது போக 6 to 8 hours தான் கொடுக்கணும். இதை கட்டாயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதை கவனிக்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமான டோசேஜ் இல்லைனா அதிகமாக அடிக்கடி கொடுக்கறதுனால அவங்க கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிறையா பேருக்கு தெரிகிறது இல்லை. எனக்கு இதை பற்றி ஃபஸ்ட்டு சரியாக தெரியலை. இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பா கன்சல்ட் பண்ணுற பீடியாட்ரிஷியன் சொல்லி தான் இது எனக்கே தெரியும். இதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். செகண்டு, நாசல் ட்ராப்ஸ். பேபிஸ் லெஸ் தென் 1 year கண்டிப்பாக இதை நீங்கள் வச்சுருக்கணும். பாப்பா பிறந்த நெக்ஸ்ட் டேலருந்தே இதை நான் வச்சுருக்கேன். 1 year கம்மியாக இருக்கிற பேபிஸ்க்கு மூக்கு வழியாக தான் சுவாசிக்க தெரியும், வாய் வழியாக சுவாசிக்க தெரியாது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி கோல்டு பிடிக்கும். அந்த டைமில் அவங்களால ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைம் அவங்க மூக்கு அடைச்சிரும். ஸோ இந்த நாசல் ட்ராப்ஸை ஒரு 2 to 3 drops விடணும். தேர்டு, ORS. இது எல்லா பிளேஸ்லையும் அவைலபிள். 200 ml ஆஃப் பாயில்டு வாட்டரில் ஸ்மால் பேக்கெட் ஆஃப் ORS-ஐ மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் போய்கிட்டே இருந்தால் இதை கண்டிப்பாக தேவைப்படும். இது எதுக்குன்னா அந்த டைம் அவங்க டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஸோ இதை கொடுத்தா அவங்க கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபோர்த்து, விட்டமின் D3. 1 year கம்மியாக இருக்கிற பேபிஸ்னா இந்த சத்து மருந்து கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும். 1 year வரைக்கும் இந்த விட்டமின் D3 drops நீங்கள் பேபிஸ்க்கு கட்டாயம் கொடுக்கணும். 5th, கோல்டு ட்ராப்ஸ். இது ரொம்ப அவசியம். மெயினாக நீங்கள் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொண்டு போங்க. இது ஏன் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கொடுக்கணும்னா, உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ராப்ஸு நீங்கள் போகிற பிளேஸில் அந்த மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஜென்ரலாக ட்ராவல் பண்ண நிறையா குழந்தைங்களுக்கு தண்ணி சேராமல் ஈஸியாக கோல்டு பிடிச்சிரும். நான் பாப்பாக்கு 5 months இருக்கிறப்ப டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ராப்ஸை கொண்டு போக மறந்துட்டேன். நான் போன பிளேஸில் அந்த ட்ராப்ஸும் அவைலபிளாக இல்லை. வேறு ட்ராப்ஸ் கொடுக்கலானா எவ்வளோ கொடுக்கலான்னு எனக்கு தெரியலை. தென் டாக்டர்கிட்ட ஃபோன் போட்டு சஜஷன் கேட்டேன். இது மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் போகிற பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த கோல்டு ட்ராப்ஸ் அவசியம். இந்த ட்ராப்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸில் வச்சு எங்கே போனாலும் கொண்டு போங்க. இது போக நான் இப்போ சொல்கிற சில ஐட்டம்ஸ்களும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், தெர்மோமீட்டர். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அவசியம். இதை பார்த்து தான் ஃபீவர்னா நீங்கள் ட்ராப்ஸ் கொடுக்கணும். செகண்ட், ட்ராப்பர்ஸ். கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் கொடுக்கணும்னா ட்ராப்பர்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். இது ஒரு 2 to 3 வச்சுக்கோங்க. ஒன்று மிஸ் ஆனாலும் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட்டு,
கேலமைன் லோஷன் ரேஷஸ் வந்தா இதை போடுங்க. கொசு கடிக்கிற இடத்துல இதை போட்டீங்கன்னா அந்த கூலிங் எஃபெக்ட்ல கம்மியாகும். அதுக்கப்புறம் காட்டன் ரோல் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து நெயில் கட்டர். நெயில்ஸ் குழந்தைங்களுக்கு பெருசாக இருந்தால் சடனாக ப்ளே பண்ணுறப்ப பிஞ்சிரும், அதனால் அழுவாங்க. ஸோ உடனே கட் பண்ணுறதுக்கு நெயில் கட்டரும் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வர உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டத்தையும் ட்ராவல் பண்ணுறப்ப கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் இது போக பாப்பாக்கு வாமிட் மருந்து வச்சுப்பேன், பிகாஸ் அவள் ட்ராவல் பண்ணுறப்ப வாமிட் எடுப்பா. தென் டைப்பர்ஸ் போடுறனால டைப்பர் ரேஷஸ் க்ரீமும் வச்சுருப்பேன், கிரேப் வாட்டரும் கூட வச்சுருப்பேன். இது மாதிரி நான் சொன்ன லிஸ்டோட உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்படுற சில ஐட்டம்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் ஜென்ரலாக எல்லா பேபிஸ்க்கும் தேவைப்படுற ட்ராப்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை கண்டினியூ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.